நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்களா? உங்களை யாருமே கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்க அப்பியரன்ஸ் மேல டவுட் பண்றீங்களா? உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகுதா? அதனால தான் நான் ஆர்பிட்ரேக் எலைட் யூஸ் பண்றேன். அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். This is Sneha and you're watching Sneholic. How to be confident? Tip number 1. Self-care and self-love. எல்லாருக்குமே தெரிஞ்ச கோல்டன் ரூல். கியூட்டா இருங்க, கியூட்டா ஃபீல் பண்ணுங்க. Everyone is beautiful on the inside. ஆனா வெளியிலும் பாக்குறது கொஞ்சம் நல்லா இருந்தா உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் போட்டுக்கோங்க. உங்க நெயில்ஸ் எல்லாம் ஷேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நெயில் பாலிஷ் அடிச்சுக்கோங்க. முக்கியமா குளிச்சிருங்க. தந்தையே தனக்கு உதவி மாதிரி உங்களை யாரும் லவ் பண்ணனாலும் பரவாயில்ல, நீங்களே உங்களை லவ் பண்ணிக்கோங்க. செல்ஃப் லவ் மேக்ஸ் யூ மோர் கான்ஃபிடென்ட். உங்களுக்கு யாரும் ஃப்ளவர்ஸ் அனுப்பினாலும் பரவாயில்ல, நீங்களே ஃப்ளவர்ஸ் வாங்கி உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல ஷூஸ் வேர் பண்ணிக்கோங்க. ஒரு போலில் நல்ல பாப்கார்ன் எடுத்துக்கோங்க. லேப்டாப்பில் அமேசான் ப்ரைம் ஓப்பன் பண்ணி வச்சு, வீட்டில் ஏதாச்சும் நாய் போனேன் இல்லை டெடிபேராக இருந்தால் கூட பக்கத்தில் எடுத்து வச்சு ஜாலியாக நீங்களே செல்ஃப் டேட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2, செல்ஃப் விஷன். மோஸ்ட் ஆஃப் த டீனேஜர்ஸ் கண்டிப்பாக ஒரு 10 வருஷத்தில் நம்ம என்னவா இருக்கணும்ன்ட்டு இப்போவே வந்து ஃபோர்ஸி பண்ணியிருப்பீங்க. பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய புது புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க இப்போவே எதுக்கு இதெல்லாம் செய்கிற அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்க பண்ணாத ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். டிப் நம்பர் 3, திங்க் பாசிட்டிவ். நீங்கள் பார்க்குறக்கு சுமாராக இருந்தாலும் நீங்களே உங்கள் தரத்தை கொஞ்சம் உயர்த்தி நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணிக்கணும். ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். அதாவது நீங்கள் பார்க்குறக்கு மீராமித்தன் மாதிரி தான் இருப்பீங்க, ஆனால் நீங்களே உங்களை ஒரு நயன்தார ரேஞ்சுக்கு தூக்கி வச்சுட்டு அழகாக இருக்கும்னு நினச்சிக்கணும். மீராமித்தன் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் அஃபெண்ட் ஆகிடாதீங்க. அண்ட் உங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து பாசிட்டிவ் கோட்ஸாக பார்த்து ஒரே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லேயே இருங்க. ஏன்னா பாசிட்டிவிட்டி உங்களை சுற்றி இருந்துச்சுன்னா நீங்களும் பாசிட்டிவாக இருப்பீங்க, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவும் இருப்பீங்க. டிப் நம்பர் 4, ஸ்பீக் அப் ஃபார் யுவர் செல்ஃப். என்னத்தான் ஒரே எடுத்து நின்னாலும் நம்ம வனிதாக்கா எப்படி சிங்கரா நின்று சூப்பராக உங்களுக்காக பேசுறாங்க பார்த்தீங்க, அது கான்ஃபிடென்ஸ். உங்களுக்காக வேற யாருமே வந்து பேச மாட்டாங்க, நீங்க தான் உங்களுக்காக பேசிக்கணும். இதுதான் டிப் நம்பர் 5. இதுதான் லாஸ்ட் அண்ட் ரொம்ப உபயோகப்படுற டிப், ஃபேக் இட் டில் யூ மேக் இட். நீங்கள் சொன்ன 4 டிப்பையும் ட்ரை பண்ணிட்டீங்க, ஆனால் எனக்கு 1% கூட கான்ஃபிடென்ஸ் ஏறலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபீலே பண்ணாதீங்க. தனியொருவன் படத்தில் எப்படி தம்பிராமையாக்கு ஒன்றுமே தெரியலனாலும் 2 இன்ச் தலையை நிமித்திட்டு வரப்பாக நடப்பார், அதை நீங்கள் அப்படியே உள்வாங்கிக்கோங்க. சரிதான தம்பி? ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் பாடி லாங்குவேஜை பார்த்தே ஓ இது ஏதோ பெரிய அப்பாட்டக்க இருப்பா அப்படின்னு நினச்சி ஒதுங்கிடுவாங்க. ஸோ ஃபேக் இட் டில் யூ மேக் இட். ஆர்பிட்ரேக் எலைட்டை யூஸ் பண்ணுங்க, பிபி கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுங்க, புது லைஃப் என்ஜாய் பண்ணுங்க.